வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ். நம்ம விஜய் டிவி சூப்பர் சிங்கர் ஷோவில் ரொம்ப ஃபேமஸ் கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்த்தா அது நம்ம செந்தில் கணேஷும் ராஜலக்ஷ்மியும் தான். சூப்பர் சிங்கர் ஷோவை பார்த்தா தெரியும், இது வரைக்கும் எல்லா கண்டஸ்டன்ட்டுமே எல்லா ஜானர்லேயும் பாட்டு பாடியிருப்பாங்க. ஆனால் செந்தில் கணேஷ் ராஜலக்ஷ்மிக்கு அவங்க வெறும் நாட்டுப்புற பாடல்களை பாடலான்ற விதிவிலக்கை விஜய் டிவி அளிச்சது. செந்தில் கணேஷ் ராஜலக்ஷ்மி பொறுத்த வரைக்கும் அவங்க சூப்பர் சிங்கர் ஷோக்கு வர்றதுக்கு முன்னாடியே சில படங்கள்ல நடிச்சிருக்காங்க. மேலும் ஒரு 20 வருஷமா நாட்டுப்புற பாடல்களை பாடிட்டு தான் இருக்காங்க. அவங்க பாடல்கள் பாடும்போது இது வரைக்கும் எழுந்து ஆடாதவங்க கூட எழுந்து ஆட தோன்ற அளவுக்கு பாடல்கள் அவ்வளவு சூப்பரா செம்மையா பாடுவாங்க. இந்த சீசன் சூப்பர் சிங்கர் ஷோவை நிறைய பேர் பார்க்கறதுக்கு முக்கியமான காரணமே செந்தில் கணேஷ் ராஜலக்ஷ்மியும் மற்றும் அவங்க பாடுற நாட்டுப்புற பாடல்களும் தான். அவங்களோட பாடல் திறமையை பார்த்து நிறைய பிரபலமான செலிபிரிட்டிஸும் அவங்கள இப்போ ரொம்பவே பாராட்டிட்டு வராங்க. அப்படிப்பட்ட திறமையுள்ள செந்தில் கணேஷ் கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு பேட்டி கொடுக்கும்போது அவருக்கு சிவகார்த்திகேயன் படத்தில் பாடணுன்றது ரொம்ப பெரிய ஆசைன்ட்டும், மேலும் அவரோட படத்தில் வந்த ஒரு பாடலையும் பாடி காட்டினாரு. நடிகர் சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் அவரும் முதல் ரியாலிட்டி ஷோலெலாம் வந்து இப்போ இவ்வளோ பெரிய ஹீரோவாக இருக்காரு. அதே போல் அவர் ஜென்ரலாக இந்த மாதிரி டேலண்டெல்லாம் பார்க்கும்போது தானாக வந்து பாராட்டுவார். இப்போ சிவகார்த்திகேயன் அவர்கள் அவரோட அடுத்த பட ஷூட்டிங்கில் ரொம்பவே பிஸியாக இருக்காரு. கொஞ்ச நாள் முன்னாடி செந்தில் கணேஷ் கொடுத்த பேட்டியை பற்றி கேள்விப்பட்ட சிவகார்த்திகேயன் விஜய் டிவி மாக்கப்பா மூலமாக அவரோட நம்பரை வாங்கியிருக்காரு. அதன் பிறகு செந்தில் கணேஷ் அவர்களை ஃபோன் மூலமாக தொடர்பு கொண்ட சிவகார்த்திகேயன் என்னோட அடுத்த படத்தில் நீங்கள் கண்டிப்பாக பாடணும்னு சொல்லியிருக்காரு. இதனால் செந்தில் கணேஷ் மற்றும் ராஜலக்ஷ்மி தங்களோட வாழ்நாள் ஆசையான சிவகார்த்திகேயன் படத்தில் பாடணுன்ற ஆசை நிறைவேறிடுச்சின்னு ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க. நாட்டுப்புற பாடல்களில் ரொம்பவே திறமை வாய்ந்த செந்தில் கணேஷ் மற்றும் ராஜலட்சுமி அவர்களுடைய ஆசையை பற்றியும் அந்த ஆசையை நிறைவேற்றி வச்ச சிவகார்த்திகேயனோட நல்ல எண்ணத்தை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.